ஹலோ வியூவர்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 13 வேர் ஹவுசிங். இதில் என்ன பார்க்குறோன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோர் வேர் ஹவுசிங் ஒரு டைப். இதில் இதை பாருங்கள், ஜென்ரல் வேர் ஹவுசஸ். தே ஆர் ஆர்டினரி வேர் ஹவுசஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டோரிங் மோஸ்ட் ஆஃப் ட்ரை ஃப்ரூட் கிரைண்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ இந்த வந்து இது ஒரு ஆர்டினரியான ஒரு நார்மல் வேர் ஹவுஸ் தான். இதில் எதை ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, ட்ரை ஃபுட் கிரைண்ட்ஸ், அது ஃபுட் கிரைண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் தான். ஸோ இங்கேயும் ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க, ராட் இன்செக்ட்ஸுக்கு எதிராக. அது எந்த டேமேஜையும் அது காஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்தோடு. இது ஜென்ரல் வேர் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கமாடிட்டி வேர் ஹவுஸ். ஸோ தீஸ் வேர் ஹவுசஸ் ஆர் எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ஸ்டோரிங் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கமாடிட்டிஸ் லைக் டொபாக்கோ, காட்டன், வுல். ஸோ இந்த வேர் ஹவுஸ் எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் டைப் ஆஃப் கமாடிட்டிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, லைக் டொபாக்கோ, காட்டன், வூல், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. தீஸ் வேர் ஹவுசஸ் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டிவ் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த வேர் ஹவுஸ் என்னென்னா, இந்த குவாலிட்டி, இதோட குவாலிட்டி குறையாது, குவான்டிட்டி குறையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க, டொபாக்கோ, காட்டன், வுல். ஸோ எதுவுமே பிரச்சனை இருக்காது. ஸ்டோரேஜ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் ஆயில் ரெக்வயர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெர்டிக்கல் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்பெஷல் கமாடிட்டி வேர் ஹவுசஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோல்டு ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டட் வேர் ஹவுசஸ். கூட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன் ரெஃப்ரிஜிரேட்டட் வேர் ஹவுசஸ். ஸோ கூட்ஸ், சில கூட்ஸ்லாம் இருக்கும், பெரிஷபிள் கூட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், எக், பட்டர், ஃபிஷ், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இது டியூரேஷன் வந்து ரொம்ப லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்க. அதனால தான் ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர்ஸ், இந்த கோல்டு கண்டெய்னர்ஸ் அதில் வச்சுருப்பாங்க. அது எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டட் வேர் ஹவுஸில். இதுதான் பெரிஷபிள் கூட்ஸ். கூட்ஸ் ஸ்டோர் இன் கோல்டு ஸ்டோரேஜஸ் வித்தவுட் டிட்டோரியேஷன் இன் குவாலிட்டி கேன் பி மேட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஒரு வருஷம் முழுக்க இதே மாதிரி வச்சுக்க முடியும், இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸில் இதை வைக்கிறது மூலிமா ஒரு வருஷம் முழுக்க இது கெட்டு போகாமல் வச்சுக்க முடியும். இதுதான் கோல்டு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் கண்ட்ரோல்டு வேர் ஹவுஸ். த கண்ட்ரோல்டு கிளைமேட் என்வாயர்மெண்ட் கேன் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் மெட்டபாலிசம் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஹியூமிடிட்டி கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்ஸ் ஃபார் டெலிகேட் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் ஃப்ளவர் இன் டர்ட் ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ் இன் திஸ் வேர் ஹவுஸ். இந்த வேர் ஹவுஸ் எதுக்குன்னா, ப்ராடக்ட்ஸோட தன்மையை மாற்றாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சில ப்ராடக்ட்ஸ்லாம் லைட்டாக தண்ணி பட்டால் கூட, இந்த முளைச்சி ஒரு ஆனியன்லாம் ரொம்ப நாளாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், மேலே புல் மாதிரி வரும், அது முளைக்க ஆரம்பிச்சிடும், ஆனியன் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கிளைமேட் அதுக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் மீடியமான டெம்பரேச்சரில் வச்சு கரெக்டாக அந்த ஃப்ரூட்ஸை வந்து பாதுகாக்கிறாங்க. எந்த வித மாசு, டர்ட் ஃப்ரீ, எந்த டர்ட்டினஸ் எதுவுமே இருக்காது, எந்த மாசுபடாமல் கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுப்பாங்க. அதுதான் கிளைமேட் கண்ட்ரோல்டு வேர் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் வேர் ஹவுஸ். ஆட்டோமேட்டட் ஃபெசிலிட்டிஸ் which can handle several hundred of kilograms of products at a time. So, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் நடக்கிறது, ஹியூமன் எஃபர்ட் அந்த அளவுக்கு தேவையில்லை, எல்லாம் மிஷினரிஸ் அது மூலியமாகவே நடந்துக்கிறது. இட் ரெக்வயர்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லார்ஜ் டேர்ன் ஓவர் ஆஃப் குட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஏன்னா மிஷினரிஸ்லாம் நம்ம நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும், லார்ஜ் டேர்ன் ஓவர் ஆஃப் குட்ஸ். ஸோ சேல்ஸு அந்த மாதிரி இருந்தால் தான் அதிக சேல்ஸ் வேணும். ஸோ இப்போ கூட்ஸை அதிக லெவலில் ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டட் வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன் ஆஃப் வேர் ஹவுஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.